அதாவது சில ஹீரோக்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ரிலீஸ் தேதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ராசியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த ஏப்ரல் 14 அப்படிங்கிற தேதி பல வருடங்களாக ராசியான தேதியாக இருந்துச்சு. ரிலீஸ் தேதி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி வந்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, சம்மர், குழந்தைகளின் விடுமுறை, கொண்டாட்டம் இது மாதிரியான விஷயங்களில் வசூலை அள்ளிட்டு இருந்தார். அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக அவருடைய கேரியர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய படங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு, பெரும் வெற்றியெலாம் அடைஞ்சிருக்குது. ஸோ அதற்கும் பல படங்களை உதாரணமாக சொல்லலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு ரிலீஸ் தேதி ரொம்ப முக்கியமானது. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் தேதி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே ஆயுத பூஜைக்கு தான் தொடர்ந்து அவர் படங்கள் ரிலீஸ் பண்ணுவார். ஆயுத பூஜை அல்லது விநாயகர் சதுர்த்தி உஷாரா எல்லாம் ஒரு 10 நாள் லீவ் வருமா, கரெக்டாக போட்டு வசூல் அள்ளிலாங்கிற ஒரு கரெக்டான ஒரு சென்டிமெண்ட் தான். பிஸ்னஸ் டெக்னிக்கை அதை நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி அவருடைய ரஜினி முருகன் படம் 2016 பொங்கல் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருட பொங்கல் ரிலீஸ் ஆன அயலான் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான ஒரு நல்ல வெற்றி படமாகவும் ஆச்சு. ஸோ பொங்கல் அவருக்கு சென்டிமெண்ட். ஆனால் தீபாவளி அப்படிங்கும் போது தான் ஒரு பகீர் படம் வருது ஞாபகம். என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், அது 2022 வருட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிரின்ஸ் அப்படிங்கிற படம் தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம், டிசாஸ்டர்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் படங்களை வெற்றி படங்கள் தோல்வி படங்கள் பிரிக்கலாம், ஆனால் இந்த படம் வந்தது கூட ரசிகர்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய டிசாஸ்டர்னால தான் இந்த பிரின்ஸ் படம். இப்போ அந்த தீபாவளியை விட்டுட்டு மீண்டும் தீபாவளிக்கு ஒரு படத்தை ரிலீஸ் செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா என்ன படம்னு உங்களுக்கு தெரியும், அவருடைய அமரன் படம் தான். கமல் தயாரிப்பில், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில், சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜோட பயோபிக்கில் நடிச்சிக்க படம் தான் இந்த அமரன். இப்போ இந்த வருட தீபாவளிக்கு இந்த அமரன் படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக இந்த அமரன் படம் சிவகார்த்தியோட தீபாவளி தோல்வி சென்டிமெண்ட்டை அடித்து தூள் தூளாக்கி தீபாவளியும் அவருக்கு வெற்றி சென்டிமெண்ட் தான்டா அப்படின்னு ஹிட் அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஏதாவது பெரிய படம் வந்தால் பஞ்சாயத்து இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எப்பா பிரின்ஸ் தான் ஏற்கனவே ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு, மறுபடியும் எதுக்குப்பா தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பயப்படவும் செய்கிறாங்க. ஆனாலும் இதை நம்ம யோசிக்கும் போது சிவகார்த்தியனோ இல்லை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோ யோசிக்காமலே இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து தான் அதை ஒரு பெரிய கெத்தாக ஒரு பட தோல்வினால தீபாவளி நெகட்டிவ் சென்டிமெண்ட் சொல்கிறதெல்லாம் தப்பு ராஜா அப்படின்னு அவங்களே பேசி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அவங்களோட நம்பிக்கை தீபாவளிக்கு ஜெயிக்குதா இல்லையா என்று, அமரன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறதா இல்லையா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.